இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃபேன்சி கலந்த அட்வென்ச்சர் ஃபிலிம் பற்றி தான் இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரிலீஸான மான்ஸ்டர் ட்ரக்ஸ் அப்படிங்கிற படம் இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை காமிக்கிறாங்க இந்த ஃபேக்ட்ரியோட ஒர்க் என்னன்னா கிரவுண்டிலிருந்து ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இதுதான் வந்து இவங்களோட வேலை எப்பயும் போல இவங்க வந்து அந்த மாதிரி குழி நோண்டி கிரௌண்ட்லேருந்து ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்தை வந்து இவங்க பார்க்குறாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இந்த குழி நோண்ட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்பெனியோட நைன்த்து இவரு இவர் சொல்லிடுறாரு இல்லை அது அங்கே என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து மறுபடியும் ஃபர்தராக வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்க எப்பயும் போல் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த கூலிங் சிஸ்டமில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுறது இதனால் அங்கே இருக்கிற பைப்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடிச்சு செதறிடுது அப்படி வெடிச்சதுல ஒரு மூணு மான்ஸ்டர்ஸ் மாதிரி வெளியில் வந்து விழுகுது அங்கே இருக்கிற ஆயில் எல்லாம் லீக் ஆனதுனால அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது இதுக்கப்புறம் மறுநாள் வந்து இது ஹெட் நியூஸ் ஆகிடுது அப்போ எல்லாரும் வந்து கேட்கும்போது ஆயில் லீக் ஆனதுனால தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த கிட்ட அந்த மூணு மாஸ்டர் வெளியில் வந்ததில் அது எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு உடனே பாருங்கள் ஏன்னா நம்ம கம்பெனியோட நேம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் சொல்கிறாரு அதுக்கு சயின்டிஸ்ட்டும் நான் சீக்கிரமாக என்ன எதுன்னு பார்த்து அதை சரி பண்ணிடுறேன் அந்த மூணு மாஸ்டர்ஸையும் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் பெரியஸாக கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓனர் கிட்ட வந்து சமாளிக்கிறாரு இங்கே கட் பண்ணால் அடுத்ததாக ஒரு பையனை காமிக்கிறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க இந்த பையன்தான் நம்ம படத்தோட ஹீரோ இவனோட பேர் வந்து ட்ரிப்பு இவன் வந்து அவனோட அம்மா கூடயும் ஸ்டெப் ஃபாதர் கூடையும் வந்து வாழ்ந்துட்டுருக்கான் ஸ்கூல் முடித்தது போக இவன் வந்து மிச்ச டைமிங் எல்லாமே வந்து ஸ்க்ரேப் யார்டில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவான் ஸ்க்ரேப் யார்டுங்கிறது என்னன்னா பழைய கார்ஸு ட்ரக்ஸ் எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணுறது இல்லைனா வந்து சேல்ஸ் பண்ணுறது மாதிரி இடம் இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பான் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு புது ட்ரக் வந்திருக்கும் இது எப்படி வந்திருக்கும்னா நேற்று அந்த எக்ஸ்ப்ளோசிவ் நடந்ததில் அந்த ஃபேக்ட்ரியில் ஸோ அங்கே வந்து ஒரு கார் அந்த ஒரு ட்ரக் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் அதை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க நீ தான் ட்ரக்கு வச்சு எதோ பண்ணுவியே இவையும் வந்து செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவர் சொல்லிட்டு போயிடுறாரு இவன் ஆக்சுவலாக என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்னா நம்ம சின்ன வயசில் சும்மா பொம்மை கார அந்த மாதிரி கார்லெலாம் ஏறி உட்காந்துட்டு ஓட்டுறது மாதிரி வந்து இருப்போம்ல அதே மாதிரி இவனும் தான் பண்ணிகிட்ருப்பான் அது வந்து எதுவுமே ஓடாது வந்து சும்மா உட்காந்து ஓட்டுறது மாதிரி சீன் காமிச்சிட்ருப்பான் அப்போ வந்து நேற்று நடந்த அந்த எக்ஸ்ப்ளூசிவை பற்றி நியூஸில் இருக்காங்க அது வந்து இந்த மாதிரி விபத்து மாதிரி நடந்தது அப்படின்னு அவன் இதை பெருசாக கண்டுக்காமல் அந்த காரை போயிட்டு பார்க்குறான் அதில் வந்து பெரிய ஹோல் ஒன்று இருக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோல்குள்ளே பார்த்துட்டு அதை ஏதோ பெருசாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுறான் இப்போ வந்து இன்னொரு காரோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறான் அந்த இது இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகிருது அதுக்கப்புறம் வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஓடி ஓடிற மாதிரி தெரியுது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக ஆயில் கேனாக இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன கல்லை வந்து தூக்கி போட்டு பார்க்குறான் ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் வரும்னா அவன் தூக்கி போட்டோன்னா அந்த ஆயில் கேன் ஃபுல்லாகவே சதுரே அப்படியே கீழே விழுந்துருது அங்கேருந்து அந்த மான்ஸ்டரும் வருது அந்த மான்ஸ்டரை இவன் ஆக்சுவலாக பயந்து போயிடுறான் இந்த மான்ஸ்டர் எப்படி வந்திருக்கோன்னா இந்த கம்பெனியில் மூணு மான்ஸ்டர் இருந்திருக்கோல்ல அதில் ஒன்று மட்டும் இந்த ட்ரக்குக்குள்ளே ஏறி ஒழிஞ்சிக்கும் அந்த ட்ரக்கை தான் கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருப்பாங்க இப்போ அந்த மான்ஸ்டர் இந்த ட்ரக்குக்குள்ளே தான் இருந்திருக்கு இந்த கார் தான் இருந்திருக்கு இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு பேஸ்மெண்ட்டில் போய் ஒழிஞ்சுக்கிறான் ஆனால் அந்த மான்ஸ்டரும் கரெக்டாக பேஸ்மெண்ட்டுக்கு இதை என்னடா நம்மளே ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து போயிட்டு அந்த பேஸ்மெண்ட்குள்ளேயே வச்சு போட்டிடுறான் வச்சு பூட்டிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான் ஏன்னா அவங்க வந்து என்ன ஏதுன்னு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான் போலீஸ்

அதை பற்றி தான் பேசிகிட்டு இப்போ கூட ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே நியூஸ் பேஷியஸாக கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா இவ பேசுறத வந்து ஆனால் இவன் எதுவும் பெருசாக கண்டுக்கல இவனுக்கு வந்து திங்கிங் எல்லாமே அந்த மான்ஸ்டர் மேலே தான் இருக்குது அன்றைக்கி நைட் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் செட் பண்ணுறான் அது வந்து பெட்ரோல் ஆயில தானே குடிக்குது ஸோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து பெட்ரோல் ஆயிலை வந்து ஊற்றி வைக்கிறான் கண்டிப்பாக அந்த மான்ஸ்டர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஊற்றி வச்சுட்டு அவன் நினச்ச மாதிரியே கரெக்டாக அந்த மான்ஸ்டரும் வெளியில் வந்துடுது வந்துட்டு அங்கே இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே வந்து குடிக்க ஆரம்பிக்குது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் பயப்படுறான் ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விலங்கினத்தை பார்த்தா யாருமே பயப்பட செய்வாங்க ஆனால் அது பண்ணுறது எல்லாமே வந்து குழந்தைத்தனமாக இருக்குது ஸோ இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கிட்ட போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் ஆரம்பிக்கிறான் அது அப்படியே பார்க்குறதுக்கு குழந்த மாதிரியே இருக்குது ஆக்டிவிட்டீஸும் அதே மாதிரி பண்ணுறதுனால இவனுக்கு கொஞ்சம் பிடிச்சி போயிடுது இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க இவனே வந்து அதுக்கு எண்ணெய் கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுறான் அதுக்கு குடிக்க கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணுறான் இந்த மான்சரை பற்றி இவன் இப்போ தான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக பழகவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த டைமிங்கில் கரெக்டாக அந்த வில்லனோட குரூப் இங்கே வந்துடுது இதானே தம்பி ஃபோன் பண்ணியிருந்தேன் ஏதோ மான்சர் இருக்குன்னு வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தியாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து செக் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படி அப்பெல்லாம் இங்கே எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் இருந்தாலும் அவன் பேச்ச நம்புற மாதிரி இல்லை நாங்கள் இந்த பிளேஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் செக் பண்ணுறாங்க அந்த மான்ஸ்டர் அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கார்க்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குது இப்போ இந்த டைம் பார்த்து கரெக்டாக மெரிடுத்து இங்கே வந்துடுறாங்க என்னை வந்து கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்டே கேட்குறாங்க ஆனால் ட்ரிப் வந்து இல்லை இப்போ என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுறான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன கார் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு கரெக்டாக அந்த வில்லன் குரூப் கார் பக்கத்தில் வராங்க உடனே இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் குள்ள இவ்வளோ ஹீரோயினை தூக்கி போட்டுட்டு இவனும் வந்து இங்கேருந்து எப்படியாவது கிளம்பணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான் இந்த கார் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் ஆகாது அப்போ இந்த மான்ஸ்டர் தான் வந்துட்டு அதோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த நாலு வீலையுமே மூவ் பண்ணி அந்த கார் அங்கேருந்து வந்து ஓட்டிட்டு போகும் எப்படியோ இப்போ கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோயினோட வீட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஈஸியாக இந்த கார் வந்து அந்த மான்ஸ்டர் ஓட்டுறது மாதிரி வந்து இவன் ஃபுல்லாத்தையுமே வந்து வடிவமைக்கிறான் ஸோ அதுக்கும் ஈஸியாக இருக்கணும் அதனால நான் வந்து வந்து ஃபுல்லாக அப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுறான் அதுக்கப்புறமா தான் இந்த மான்ஸ்டரை பற்றி ஹீரோயின் கிட்டேயே சொல்கிறான் இது வந்து ரொம்பவே புத்திசாலி ஈஸியாக எல்லாத்தையும் எல்லாத்தையும் கற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க எப்படி வந்து நல்லா கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கு நல்லாவே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறான் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது கூட ஹீரோயினும் இருக்காங்க இவங்களுக்குள்ள வந்து செமையாக ட்ரைனிங் போயிட்டுருக்கு குதிரையெல்லாம் வச்சு இவங்க வந்து ரேஸ்லாம் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அது வந்து சூப்பராக கார் ஓட்டுது எப்பயும் போல் காருக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வரோம் ஆக்சுவலாக இந்த மான்ஸ்டருக்கு தான் வந்து பெட்ரோல் ஆயில் இதுதான் வந்து ஃபுட்டே அதனால அதுக்கு வந்து இந்த ஃபியூ எல்லாம் கொடுக்குறோம் அதுவும் வந்து சூப்பராக குடிச்சிட்டு அங்கே இருக்கிற எல்லா கார்ஸ் மேலேயும் இது வந்து ஏற்றிட்டு போயிட்டுருக்கு ரொம்பவே காமெடி பண்ணிகிட்ருக்கு இந்த சீன்லாம் படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இதை வந்து பயங்கர அட்டகாசாக இருக்கு ஒரு சைடு இந்த ஃபேக்ட்ரியில் இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா மிச்சம் இருக்கிற ரெண்டு மான்ஸ்டரை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டுருக்காரு ஆக்சுவலாக அது என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் எந்த மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றிய அவர் வந்து ஆராய்ச்சி இருக்காரு இதுக்கு அடுத்த சீனில் இந்த மாதிரி மான்ஸ்டர் ஒன்றே இவனோட ட்ரக்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ட்ரிப் வந்து அவனோட ஸ்டெப் கிட்ட சொல்கிறான் அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷயத்தை எங்கிட்ட சொன்னது மாதிரி வெளியிலலாம் சொல்லிகிட்ருக்காது ஏன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் நடந்ததே அந்த மான்ஸ்டர்னால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டு நம்ம ட்ரிப் வந்து கோவை வெளில வந்து பார்த்தா அந்த வில்லில் அங்கே மூணு பேர் வந்து நிற்கிறானுங்க நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மான்ஸ்டர் வந்து உனோடய ட்ரக்கில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கரெக்டாக கேட்குறான் ஆக்சுவலாக இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோன்னா இவங்க அப்பா தான் சொல்லியிருப்பாரு ஏன்னா அவங்க அப்பாவும் அந்த தான் வந்து ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவருக்கு இப்போ வேற ஆப்ஷன் ஷன் இல்லாம தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு என்னோடய பையன் தான் அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி வளர்த்துட்ருக்கான் அப்படின்னு இது தெரிஞ்ச அந்த கம்பெனியோட ஓனர் வந்துட்டு அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக இப்போ வந்திருப்பாங்க அந்த காரில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் தனியாக பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆனால் அந்த கார்க்குள்ளே இருக்கிற மான்ஸ்டர் அங்கே இருக்கிற சீனவே அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றிடும் எல்லாத்தையுமே அப்படியே அடிச்சு விட்டுட்டு அந்த கார் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்கோம் ஆனால் இந்த வில்லன் குரூப் வந்து விடுற மாதிரி இல்லை அந்த காரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க அது வந்து சூப்பராக செவத்து மேலே ஏறி போகும் வீட்டுக்கு வீடு மொட்டை மாடி மொட்டை மாடி தாண்டிட்டு பயங்கர காமெடியாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து சும்மா விடுற மாதிரி இல்லை கரெக்டாக இவங்க வந்து இப்போ ஒரு ட்ரெயின் கிட்டே வந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த ட்ரெயினை அந்த ட்ரக் வந்து சூப்பராக தாண்டிடும் மான்ஸ்டர் இருக்கிறதுனால செமையாக தாண்டி இவங்க அப்பாவோட ஒரு பழைய வீட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க இந்த கேபினில் தான் இவங்க வந்து மூணு பேருமே இப்போ ஸ்டே பண்ணியிருப்பாங்க அங்கே போனதுக்கப்புறமா பக்கத்தில் தண்ணி இருக்கும் அதில் குதிச்சு அந்த மான்ஸ்டர் வந்து ரொம்பவே ஜாலியாக விளையாடிகிட்ருக்கோம் அதை பார்த்து நம்ம ட்ரிப் வந்து அதுக்கிட்ட போய் பேசுவார் சீக்கிரமாக உன்னோட ஃபேமிலிட்ட கொண்டு போய் விட்டுறேன் உங்கள் வீட்டில் நீ வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு சைடு இந்த கம்பெனியில் இந்த சயின்டிஸ்ட்டு வந்து இந்த மான்ஸ்டர்ஸை பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருப்பாரு இதுங்க வந்து பயங்கர புத்திசாலிங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்காரு என்ன அப்படின்னா இதுங்களெல்லாம் யாராவது ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா போதும் எல்லா மான்ஸ்டர்ஸுமே அதை வந்து புரிஞ்சுக்கும் அதாவது ஒரு மாஸ்டருக்கு வந்து கார் ஓட்ட சொல்லி கொடுத்தா போதும் எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே வந்து அது தெரிய வந்துடும் அந்த ஸ்கில்லு அந்தளவுக்கு இதுங்க புத்திசாலிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ இந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு நம்ம கம்பெனிலேருந்து வேஸ்ட் வாட்டரை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்போ இதுங்களெல்லாம் வந்து கொண்டுட்டு அப்படியே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதெல்லாம் வேணால் இந்த மாஸ்டர்ஸ்க்கும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது கொள்ளெல்லாம் வேணாம் அப்படின்னு வந்து நம்ம சயின்டிஸ்ட்டை சொல்கிறாரு ஆனால் இதனால் என்னோடய கம்பெனிக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும் அதனால் நான் சொன்னது மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது வந்து இங்கே இருக்கிற அந்த ட்ரக்குக்குள்ளே இருக்கிற மானஸ்டருக்கு வந்து தெரிய வருது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு மாஸ்டருக்கு வந்து ஆபத்து அப்படின்னு ஏன்னா ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துனால எல்லாத்தையுமே வந்து உணர முடியும் அதனால் இந்த கம்பெனி ஏணி இப்போ வந்து ட்ரக்கில் மிச்ச ரெண்டு மான்ஸ்டரை வந்து ஏற்றிட்டு போயிட்டு அந்த இடத்தை கரெக்டாக அது வந்து சென்ஸ் பண்ணி இந்த ட்ரக் எடுத்துகிட்டு இது போயிடும் நம்ம ஹீரோ ஹீரோயின்னு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே ட்ரக் இருக்காது மான்ஸ்டரும் இருக்காது அப்போ தான் ஹீரோயின் என்ன பண்ணுவானா அவனோட மொபைலை வந்து அந்த காரில் தான் வச்சிருப்பாள் ஸோ இந்த மொபைலில் இருந்து அது வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த இடத்த ட்ராக் பண்ணி உங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த மான்ஸ்டரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க அந்த மான்ஸ்டர் வந்து மிச்ச ரெண்டு காப்பாற்றுறதுக்காக அந்த கம்பெனிக்குள்ளே போயிருக்கு இவங்களும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா அந்த மான்ஸ்டரை பிடிக்க இருக்கிறதுக்கு அங்கே ஒரு பெரிய கும்பல் நின்றுட்டுருக்கு அவங்க எல்லாரும் அதுக்கு மேலே வந்து மயக்க ஊசி போட்டு எப்படியோ அதை பிடிச்சிடுறாங்க ஒரு சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரையும் அதே மாதிரி தனித்தனியாக பிடிச்சிடுறாங்க இப்போ இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஓனர் வந்து இவங்க ரெண்டு பற்றியும் கூப்பிட்டு பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருந்தது இந்த மாதிரி ஒரு நடந்த விஷயத்தையே வந்து நீங்கள் மறந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க இவங்க ரொம்பவே சோர்ந்து போய் வந்துட்டுருக்காங்க அப்போ இந்த கம்பெனியோட சயின்டிஸ்ட் வந்து இவங்ககிட்ட பேசுகிறாரு நம்ம எப்படியாவது மூணு பேரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா இவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல ஆனால் நம்ம நிச்சயமா வந்து அது மாஸ்டர்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க அது என்ன அப்படின்னா இப்போ வந்து இவங்க மூணு ட்ரக்கை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு பேசுகிறாங்க ஏன்னா இந்த ஒரு மான்ஸ்டருக்கு வந்து கார் நல்லாவே ஓட்ட தெரியும் அதனால நமக்கு மூணு ட்ரக் இதே மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் இங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிற முடியும் அதனால் இப்போ வந்து நம்ம மூணு ட்ரக்கை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிப் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்கிரேப் கார்டு போயிட்டு அவரோட ஓன் கேட்டு கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறாரு அவரும் வந்து சரி ஓகே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சைடு ட்ரக்கை வந்து சூப்பராக ரெடி இருக்காங்க ஏன்னா அங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் ரிப்பேர்டு டேமேஜாக தான் இருக்கும் அதனால் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஓட்டுற மாதிரி ரெடி இருக்காங்க அதே டைமிங்கில் இந்த கம்பெனியில் அந்த மூணு மாசஸுமே வந்து தனித்தனியாக கண்டெய்னரில் அடைச்சு வச்சு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா அவங்களை ஏமாற்றி அவர் ஓட்டிகிட்டு வந்துடுறாரு இப்போ வந்து அந்த மூணு மாசஸையுமே வந்து திறந்து விட்டுறாரு அந்த குட்டி மாஸ்டர் இருந்ததில் அதோட அம்மா அப்பா தான் மிச்சம் ரெண்டு மாஸ்டருமே இவங்க மூணு பேருமே ஃபேமிலி அவங்க மூணு பேரும் பார்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களோட இமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த குட்டி மாஸ்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ட்ரக்கில் போய் இருக்குது அதே மாதிரி மிச்சம் ரெண்டு மாஸ்டரும் மிச்சம் இருக்கிற ரெண்டு ட்ரக்ஸில் ஏறிட்டு இவங்க மூணு பேருமே மூணு ட்ரக்கில் வந்துட்டு சம மாதம் வந்து ஓட்டிட்டு வந்துட்டு ஆனால் அந்த வில்லன் குரூப் வந்து சும்மா விடுற மாதிரி இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே ஒரு சைடு வந்துட்டுருக்கான் அப்போ அந்த பெரிய மான்ஸஸ்லாம் வந்து சும்மா விடுற மாதிரி இல்லை பயங்கரமாக அட்டகாசை பண்ணி அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணுது தில்லாலங்குடி படத்தில் வர்றது மாதிரி ரன்னிங் சேஸிங் அந்த மாதிரி இந்த கார் ரேஸு போயிட்ருக்கோம் இந்த மான்ஸர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரம் அட்டகாசாக இருக்கோம் நம்ம ஹீரோ விலை மாதிரி போவார் ஆனால் எப்படியோ வந்து இந்த மான்ஸர்ஸ் காப்பாத்திரும் இந்த மாதிரி போகும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் அது என்ன அப்படின்னா இவங்க வந்து ஓட்ட போட்டு தானே அந்த கம்பெனியில் அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஓட்டைக்குள்ளே இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி ஊற்றி அந்த இடத்தவே அழிச்சிடுவோம் அப்படி அழிச்சுட்டு அந்த மான்சஸ் எல்லாமே வந்து இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பிளான் பண்ணியிருப்பான் இந்த விஷயம் வந்து நமக்கு ஹீரோக்கு இப்போ தெரிய வரும் அதனால் இவங்களை தடுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான் வில்ல இவங்க போகிற வழியில் நெருப்பு ஊற்றி வச்சுருவான் இதனால இந்த மூணு ட்ரக்குமே ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிரும் அந்த கெமிக்கல்ஸை கொண்டு போயிட்டு இருப்பாங்க இந்த டைமிங்கில் நம்ம ஹீரோவோட அப்பா தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார் என்னதான் இருந்தாலும் தன்னோட பையன் இல்லை ஸோ இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அந்த நெருப்பெல்லாம் அணைச்சி அழைச்சி விட்டுறாரு இவங்க மூணு பேர் வந்து ஒரு ட்ரக் அப்படியே நிறுத்திடுறாங்க எப்படியோ போக விடாமல் ஆனால் இங்கே தான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு ட்ரக் வந்து ஆக்சுவலாக போயிருந்திருக்கும் ஒரு ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னொரு ட்ரக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சயின்டிஸ்ட் அதை எப்படியாவது மிஷினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காரு ஏன்னா இன்னும் கொஞ்சம் விட்டால் கூட இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும் அதனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு ஒரு சைடு வந்து அந்த வில்ல என்ன பண்ணுறான்னா மான்ஸ்டரோட அந்த ஒரு ட்ரக்கை வந்து குழிக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கான் அது வந்து எப்படியோ சண்டை போட்டு அந்த மிஷின் மேலேயே விழுந்துடுது விழுந்து அப்படியே உருண்டு அந்த குழிக்குலையும் விழுந்துருது அது வந்து அடியில் தண்ணி தான் இருக்குது அந்த தண்ணியிலே நம்ம நம்ம ஹீரோவும் வந்து மூழ்கிடுறாரு ஆனால் அவர் வந்து சாதாரணமாக அந்த மான்ஸ்டர் விட்டுறாரு அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ கரைக்கி கொண்டு வந்துடுது அப்போ தான் நம்ம ஹீரோ ட்ரிப் வந்து பார்க்குறோம் இந்த மான்ஸ்டர் மாதிரி அங்கே வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சின்ன மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தானே புரிஞ்சுக்கிச்சில்ல அதனால அந்த எமோஷன்ஸ் வந்து மற்ற எல்லா மான்ஸ்டர்ஸ்க்குமே இருக்குது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இவனுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க அவங்களோட இடத்துக்கே வந்து வாழ்கிறதுக்கு போகிறாங்க இந்த விஷயம் இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டாக நடந்ததுனால கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துருச்சு ஸ்கூல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனியோட ஓனரை சம்மர் ரைடு இந்த மாதிரி உயிரினங்களை நீ அழிக்கவா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கம்பெனிக்கே சீல் வச்சிடறாங்க ஒரு சைடு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்டெப் ஃபாதரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அவர் வந்து ஒரு காருக்கு நிஜமான இன்ஜினை செட் பண்ணி கொடுக்குறாரு அவனும் வந்து ட்ரைவ் போகிறான் அதுவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட இதோட இந்த படம் முடியுது இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பற்றியோ சீரியஸை பற்றியோ நான் பேசணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செஷன் லீவ் பண்ணுங்க உங்கள் தமிழ் பொண்ணு